ஜப்பான்ல இருக்க ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பையன் பிறக்கிறா. அவனோட குடும்பம் ரொம்ப சாதாரணமான ஏழை குடும்பம். ஒரு சின்ன வீட்டில் தான் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே இருக்காங்க. அதுவும் சொந்த வீடு கிடையாது. அவனோட வீட்டு சூழ்நிலையினால தன்னோட 9வது வயசுலேயே படிப்பை நிறுத்திடுறான். சின்ன கடைக்கு வேலையில சேர்ந்துடுறான். விடியல் காலையில ஆரம்பிக்கிற அவனோட வேலை ராத்திரி தான் முடியுது. இருந்தும் தொடர்ந்து கஷ்டப்பட்டு வேலை பண்றான். நாட்கள் அப்படியே போகுது. சின்ன பையனும் வளர்ந்துடுறான். ஒரு எலக்ட்ரிசிட்டி கம்பெனியில அவனுக்கு வேலை கிடைக்குது. அந்த கம்பெனியில எலக்ட்ரிசிட்டி பல்ப், சாக்கெட் இதெல்லாம் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் அவனுக்கு வந்துடுது. வேலையை முடிச்சுட்டு டெய்லி நைட்டு அதை பத்தியே படிக்கிறாரு. அவர் சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்குறாரு. ஒரு நாள் அந்த கம்பெனி மாடலை விட பெட்டராக ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. ரொம்ப உற்சாகமான அவர் ஓடி போய் அவரோட பாஸ் கிட்ட தான் கண்டுபிடிச்ச மாடலை காட்டுறாரு. ஆனால் அவரோட பாஸ்க்கு அது சுத்தமாக பிடிக்கலை. கண்டிப்பாக இது வேலை செய்யாதுன்னு சொல்லிடுறாரு. எதையோ பெருசாக சாதிச்சிட்டோன்னு சந்தோஷப்பட்ட அவருக்கு பெரிய ஏமாற்றம். இருந்தும் அவரோட நம்பிக்கையை அவர் இழக்கலை. விடாமுயற்சியில் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கி சாதிக்கணும்னு யோசிக்கிறாரு. இதை பற்றி அவரோட நண்பர்கள்கிட்ட அவர் சொன்னப்போ எல்லாருமே ஒன்னால் அது கண்டிப்பாக முடியாது, இருக்கிற வேலையவும் விட்டுடாத அப்படின்னு சொன்னாங்க. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அனுபவமும் இல்லை, அவர்கிட்ட படிப்பும் இல்லை, கையில் காசும் இல்லை, உற்சாகப்படுத்துறதுக்கு ஆட்களும் இல்லை. ஆனால் இதையெல்லாம் தாண்டி தன்னம்பிக்கை மட்டும் அவர்கிட்ட நிறைய இருந்துச்சு. தன்னால் கண்டிப்பாக இது முடியும் அப்படின்னு யோசிச்சாரு. தன்னோட 22வது வயசுல ஒரு பெரிய முடிவை எடுத்தாரு. தான் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு அது நாள் வரைக்கும் சேர்த்து வச்ச காசை வச்சு சொந்தமாக சின்னதாக ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாரு. அவரும் அவரோட வைஃபும் வீட்டிலையே எலக்ட்ரிக் சாக்கெட் செஞ்சு விற்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு கடைக்கா போய் மாடல்ஸை காட்டி ஆர்டர் கேட்டாங்க. புது கம்பெனி அப்படின்றனால யாரும் ஆர்டர் கொடுக்க தயாராக இல்லை. நாட்கள் இப்படியே போச்சு. கையில் இருக்கிற காசும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. இந்த தொழிலை விட்டு வேலைக்கே போக சொல்லி சுற்றி இருக்கிற நண்பர்கள்லாம் சொன்னாங்க. யார் சொல்லியும் அவர் கேட்கல. கண்டிப்பாக சாதிச்சிடுவோன்ற நம்பிக்கை மட்டும் அவருக்கு இருந்தது. தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு நாள் திடீர்னு அவர் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வந்தது. 1000 சாக்கெட் பண்ணுற ஆர்டர் கிடச்சிது. அதில் தொடங்கின அவர் விடாமுயற்சிக்கான பலன் சரியாக 100 வருஷம் கழிச்சு அந்த 1000 ஆர்டர் விற்ற கம்பெனியில் இன்னைக்கு 2,70,000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. எலக்ட்ரிக் சாக்கெட்ஸும் பல்பையும் நல்லா இல்லைன்னு நிராகரித்த அவர் கம்பெனியில் இன்னைக்கு டிவி, ஏசி, ரேடியோ, ஹெட்ஃபோன், கேமரான்னு பல எலக்ட்ரிக்கல் மாடல்ஸை உலகம் ஃபுல்லாக வாங்குறாங்க. அந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் மட்டுமே $65 பில்லியன். படிப்பே இல்லாத, காசே இல்லாத ஒருத்தரால் அவரோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியையும் மட்டும் வச்சு இவ்வளோ சாதிக்க முடிஞ்சது. யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோன்னு யோசிக்கிறீங்களா? அவர் தான் கொனோசுகே மட்டோஷிட்டா. ஒரு சின்ன வீட்டில் அவர் ஆரம்பித்த கம்பெனி தான் Panasonic. பார்த்தீங்களா, வெற்றின்றது நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எவ்வளோ காசு வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்து வரதில்லை. சுற்றி இருக்கிற யாருமே உங்களை நம்பலைனாலும், கையில் காசே இல்லைனாலும் நம்பிக்கை மட்டும் கைவிடக்கூடாதுன்றதுக்கு Panasonic எவ்வளோ பெரிய பாடம் பார்த்தீங்களா? லட்சக்கணக்கான உயிரணுக்களை தோக்கடிச்சு தான் நாமளே பிறந்திருக்கோம். அப்படி இருக்கிறப்ப சின்ன சின்ன தோல்வியிலால் நம்ம தோண்டு விடக்கூடாது. நம்பிக்கையும் விடாமுயற்சியையும் கைவிடாமல் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஒரு நாள் நமதே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.